ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வருந்தி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் அமாரா தேஜ் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்துட்டு ஃபிஃப்த் லெசன் நம்ம பார்க்க போகிறோம் பாக் த்ரீல கத்தியாவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அமாரா தேஜ் பாரத் ஏ நமது நாடு இந்திய நாடு ஓகேங்களா எகு பகுத் புராணா அவுர் பவித்ர தேஜ் ஏ ஓகேங்களா இது பழமையான நாடு மிகவும் ப ரொம்ப பவித்திரமான நாடு ஓகேங்களா புனிதமான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அமாரா தேஜ்கே உத்தர்மே இமாலயா பகடே தக்ஷின்மே ஹிந்த மகாசாகர் ஹே பூரப் மே பெங்கால்கி சா காடி ஹே அவர் அரப் சாகர் ஹே ஓகேங்களா அதாவது வடக்கில் வந்து இமயமலையும் தெற்கில் இந்திய பெருங்கடலும் கிழக்கில் வங்காள வெறுகுடாவும் மேற்கில் அரபிக்கடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அமாரா தேஜ் கிறிஷியோன் முனியோன் அவர் மகாத்மாவோன் கா தேஜ் ஏ நமது நாடு வந்துட்டு முனிவர்களும் மகாத்மா காந்தியும் அடுத்தது ம ரிஷிகளும் வாழ்ந்த நாடு இருக்கிற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பகவான் ராம் கிருஷ்ணா புத்த மகாவீர் ஏ சப் பாரத் மாதா கே சபூத் ஹே ஓகேங்களா அதாவது நம்ம நாட்டில் வந்து கடவுள் ராம் கிருஷ்ணர் புத்தர் மகாவீர் இவர்கள் அனைவரும் இந்திய தாய்க்கு சாட்சிகள் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பாரத் மாரா மாதா சாபூத்னா சாட்சிகள் ஆவார்கள் இவங்கல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ராணா பிரதாப் வீர் சிவாஜி லக்ஷ்மிபாயி மகாத்மா காந்தி ஏ சபி மகா யாகி பைதா ஹுவாஹே அதாவது ராணா பிர ராணா பிரதாப் அடுத்தது வீர சிவாஜி லக்ஷ்மிபாயி மகாத்மா காந்தி இவங்கள்லாம் இந்த இந்த மனிதர்கள் எல்லாமே வந்து இங்கே இங்கே தான் பிறந்தார்கள் ஓகேங்களா நம்ம தாய்நாட்டில் தான் பிறந்திருக்காங்க இந்திய நாட்டில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது அமாரா தேஜ்கி சங்கிருத்தி பகுத் புராணி அவுர் மகான் ஹே நமது நாட்டோட பண்பாடும் அடுத்தது பழமையானது பெரியதானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டோட ப இது வந்து ரொம்ப மிக பெரியதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ககா ஜாத்தா ஹே கிசி சா கே தூஸ்ரே தேஜ் ஜப் அஸ்பிய ரகத்தே ஹே தப் ஹமார தேஜ் சபியதா ஹே கே ஷிகார் பர்தா ஓகேங்களா ஷிகார்னா உயரமானது அதாவது உலகத்தில் மற்றொரு நாடு வந்துட்டு எப்போது நாகரிகம் மட்டும் இருந்ததோ நமது நாடு வந்து நாகரிகத்தில் மிகவும் புனிதமாக இருந்தது அதாவது ரொம்ப நா நாகரிகத்தில் நம்மளது உச்சத்தில் இருந்தது நம்ம நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் நாகரிகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நாகரிகம் உச்சத்தில் நம்ம நம்ம நாடு இருந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்தது அமாரி பாஷா பகுத் புராணி ஹே ஹவு சாகித்ய உச்ச காடிகேஹே அதாவது நம்மளுடைய நம்மளுடைய வந்துட்டு பழமை வந்துட்டு என்னென்னா இலக்கியம் வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய இலக்கியம் ஓகேங்களா சாகித்யம் அப்படின்னா உச்சத்தில் இருக்குது இலக்கியம் வந்து உச்சத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க சபி பிரகார்கே சபி பிரகார்கே கே நிர்மான் கே மா ஹமாரா தேஜ் அமேஸ் ஆக்ராணி ரகாஹே அதாவது நம்ம அனைத்து வகையான சாஸ்திரங்களையும் உருவாக்குறதில் நம்ம நாடு தான் முன்னணியில் இருந்தது ஓகேங்களா சாஸ்திரத்தில் ஃபஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க, கரீப் த்ரீ ஹண்ட்ரட் சால் அமாரா தேஜ் ஆங்கிரேஜி கா குலாம் ரகா எனக்குரிய முந்நூறு வருஷம் ஆண்டுகளாக வந்து நமது நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது தேஜ் தேஜ்கே சாபூத் நேத்தான் கே அத்தக் பரிக்ஷம் மே தியாக் சே சன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மே பாரத் ஆஜாதுவா. அதாவது வந்துட்டு உண்மையான தலைவர்கள் நம்ம நாட்டுடைய அயராத உழைப்பு கொண்டு தியாகத்திலால் நை நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சு கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்க அமரா தேஜ் துனியாக்கா சப்சே படா பிரஜாதா திக் தேஜ் ஏ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நமது நாட்டில் நமது நாடு வந்து உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடா ஓகேங்களா பிரஜாதி தந்திரிக் அப்படின்னா ஜனநாயக நாடாக நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தேஜ் தேஜ்மே சபி தர்மோன் ஜாதியோன் கே லோக் ஹே நமது நாட்டில் அனைத்து மக்கள் ஜாதி மக்களும் வந்து வ வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நமது அடுத்தது தேஜ் தேஜ்கா லோக் கை பாஷோன் போல் தேஹே நமது நாட்டில் பல வகையான மொழிகளை பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா பல வகையான ஜாதி மதங்களில் வந்து வசிக்கிற மக்களும் இருக்காங்க பல வகையான ம மொழிகளை பேசக்கூடிய மக்களும் இருக்காங்க போல்தேனா பேசுகிற மக்களும் இருக்காங்க ஃபிர்பி பிறகு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிர்பி ஹம் சப் ஆபாஸ்மே மில்கர் ரகத்தேஹே அதாவது இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்றோடு ஒன்று அதாவது கலந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மதத்தாலும் இதனாலே வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஹம் சப்கே அதிகார் சாமான் ஹே அதாவது நம்ம அனைவரும் வந்து அதிகாரத்துக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க அமாரே தேஜ்கா ராஷ்ட்ரிய ஜெண்டா த்ரீரங்கா ஹே நம்மளுடைய நாட்டோட மூவர்ண கொடி வந்து நம்ம தேசிய கொடி வந்து மூவர்ண கொடி ஆகும்னு சொல்கிறாங்க ஜன்மன்கன் அமாரா ராஷ்டிரகன் ஹே ஜனகணமானதான் நம்மளுடைய நம்ம நாட்டுடைய பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய பாடல்னு சொல்கிறாங்க மூவர்ண கொடி தான் நம்மளுடைய நாட்டோட கொடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம நாட்டோடைய பெருமையை பற்றி தான் இந்த லெசனில் இருக்குது அமாரா தேஜ் லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ